மாதர் குலத்தோர்க்கு ஓர்னர் செய்தி மாதவிடாய் காலத்தில் விருதுணையாக இருக்க உருப்பற்றிருக்கிறது அனாவின் ரீயூசபிள் காட்டன் சானிட்டரி நாப்கின்ஸ் அனாவின் இந்த புதுமை பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம் தேஜஸ்வி சூர்யாவை நீங்க கேட்டீர்கள் கல்ச்சரல் சோஷியல் எக்கனாமிக் ரீ இன்டிகிரேஷன் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சிவிலைசேஷன் டாஸ்க் அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரியம் கலாச்சாரம் பொருளாதாரம் இந்த அனைத்தையுமே ஒன்றிணைத்து ஏதோ நாம் ஆதிகாலத்திலிருந்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு சிவிலைசேஷன் என்றாலே தெரியாது என்பதை தேஜஸ்வி சூர்யா போன்ற நபர்களை இறக்கி வைத்து உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க பார்க்கிறது இந்த நாட்டு அரசாங்கம் அதாவது இந்த நாட்டுடைய ஒற்றுமையை நாங்கள் தான் வெளிக்காட்டுகிறோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேசபக்தர் யார் என்றால் அது நாங்கள் மட்டும்தான் இது போன்ற வார்த்தைகள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய லால் சாக்கிலிருந்து கார்கில் வார் மெமோரியல் வரை ஒரு திரங்க யாத்திரையை நடத்தியிருக்கிறார் தேஜஸ்வி சூர்யா நான்கு புறமும் பலத்த பாதுகாப்புடன் இன்னைக்கு கூட காஷ்மீரில் அந்த அளவில் சுதந்திரம் கிடைக்காத பட்சத்தில் மக்களுக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்வதற்காக அனைத்துமே சரியாக இருக்கிறது இங்கே எந்த விதமான பயமும் இல்லை என்கிற ஒரு பிம்பத்தை எடுத்துக்காட்டுவதற்காக இது போன்ற புரோகிராம்களை பிஜேபி நடத்தி வருகிறது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டு அமைப்புகள் விஸ்வ இந்து பரிஷத் RSS சுதந்திரம் கிடைத்த 75 ஆண்டுகளை இந்திய அரசாங்கம் கொண்டாட இருக்கிறது அதாவது ஆசாதி கா ஸ்வர்ணிம் மகோத்சவ் கடந்த இரண்டு வருடங்களாக நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் அதாவது அரசாங்க சார்பாக வரக்கூடிய ஒவ்வொரு இமெயில் ஒவ்வொரு அரசாணையிலும் நீங்க கீழே பார்த்தீர்கள்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்திருக்கலாம் 75th anniversary of Indian இண்டிபெண்டன்ஸ் ஆசாதி கா ஸ்வர்ணிம் மகோத்சவ் ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் RSS ஆக இருக்கட்டும் அல்ல விஸ்வ இந்து பரிஷதாக இருக்கட்டும் சுதந்திரம் கிடைத்த 75 ஆண்டுகளில் உண்மையிலேயே இவர்கள் இந்திய கொடியை அந்த அளவில் நேசிக்கிறார்களா அல்ல இவர்களுடைய காவி கொடியை மட்டும்தான் கொடியாக இவர்கள் நினைத்து பார்க்கிறார்களா வெளிப்படையாக தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்து முன்வந்தால் கூட உள்மனதில் இவர்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த காவி கொடி மட்டும்தான் கர்நாடகாவின் ஒரு அமைச்சர் ஈஸ்வரப்பா இவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஒரு சில வருடங்களில் லால் கிலாவில் டெல்லி செங்கோட்டையில் இதே காவி கொடி பறக்கும் என்று கூறினார் எங்க நீங்க பார்த்தாலும் இந்துத்துவவாதிகள் அவர்கள் கையில் தேசிய கொடி பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அவர்களுடைய காவி கொடி தான் கையில் இருக்கும் அந்த காவி கொடிக்கான மரியாதையை உண்மையிலேயே தேசிய கொடிக்கு கொடுக்கிறார்களா இல்லை இதிலும் ஒரு விதமான அரசியல் ஒரு விதமான கரப்ஷன் ஒரு விதமான கார்பரேட் லாபத்தை திணிக்க பார்க்கிறதா இந்த அரசாங்கம் எதற்காக இந்த கேள்விகள் இந்த மாதம் ஜூலை 17 தேதி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஹர் ஹர் திரங்கா ஒரு புதிய திட்டம் வீட்டுக்கு வீடு தேசிய கொடி பறக்க வேண்டும் என்னைக்கு 13 தேதியிலிருந்து ஆகஸ்ட் 13 தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15 தேதி வரை இந்தியா 75 ஆண்டுகளை கொண்டாட இருக்கிறது சுதந்திரம் கிடைத்த 75 ஆண்டுகள் ஆனால் இந்த கட்சி வெளிவந்த அந்த அமைப்புகளை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் RSS ஆக இருக்கட்டும் அல்ல VHP ஆக இருக்கட்டும் சுதந்திரம் கிடைத்த எத்தனையோ ஆண்டுகள் வரை அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளக்கூடவில்லை அவர்களுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ்களில் அதே காவி கொடி மட்டும்தான் பறக்கும் தேசிய கொடி பறக்காது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த 50th ஆண்டை இந்த நாடு கொண்டாடியது அந்த வருடம் கூட RSS உடைய ஹெட்குவார்ட்டர்ஸில் தேசிய கொடி பறக்கவில்லை அந்த இடத்தில் காவி கொடி மட்டும்தான் பறந்தது ஆனால் இன்னைக்கு ஹர் ஹர் திரங்கா ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் 20 கோடி பிளாக்ஸ் அதாவது 20 கோடி கொடிகளை 13 தேதியிலிருந்து 15 தேதி வரை ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒவ்வொரு குடிசையிலும் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாளிகையிலும் நாங்கள் நட இருக்கிறோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு நகரத்திலும் எங்க திரும்பி பார்த்தாலும் தேசிய கொடி மட்டும்தான் ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் எப்படி இது சாத்தியமாகும் அந்த அனைத்து விஷயத்தையுமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கிறேன் முதலில் இந்த ஃபிளாக் கோடை மாற்றியிருக்கிறார்கள் ஃபிளாக் கோடை எதற்கு மாற்றினார்கள் அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிக நோக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் ஃபிளாக் கோட் அதாவது ஆகஸ்ட் 13 தேதியிலிருந்து 15 தேதி வரை நடக்கக்கூடிய இந்த ஹர் ஹர் திரங்கா இந்த திட்டத்திற்காக ஃபிளாக் கோட் இந்தியா 2002 ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு சில மாற்றங்கள் என்னவென்று நீங்கள் பாருங்கள்
அதாவது முதலில் நீங்க பார்த்தீர்கள்னா பகலில் மட்டும் தான் தேசிய கொடி பறக்க முடியும், இரவில் பறக்க வைக்க கூடாது. ஆனால் இந்த மாற்றத்திற்கு பின் நீங்க இரவு பகல் இரண்டு நேரத்திலும் இந்த தேசிய கொடியை பறக்க வைக்கலாம். இன்னொரு மிக முக்கியமான மாற்றம் பாராகிராஃப் 1.2 இல் இருக்கக்கூடிய ஃபிளாக் கோடை தான் மாற்றியிருக்கிறார்கள். த நேஷனல் ஃபிளாக் ஷால் பி மேட் ஆஃப் ஹேண்ட் ஸ்பூன் ஹேண்ட் ஓவன் ஆர் மஷீன் மேட் காட்டன் பாலியஸ்டர் வுல் சில்க் காதி மண்டி. இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்ல வெறும் காதி அதாவது காட்டனால் தைக்கப்பட்ட கொடியை மட்டும்தான் நீங்க பயன்படுத்த முடியும், அதுவும் ஹேண்ட்மேட் கைத்தறி துணியில் மட்டும்தான். ஆனால் இப்போ பாலியஸ்டர் வுல் சில்க் அனைத்துமே சேர்த்து விட்டார்கள். சரி, இந்த பாலியஸ்டர் என்கிற வார்த்தையை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். காட்டன் கொடிகளை வைத்து கிட்டத்தட்ட 45,000 ஆர்டிசன்ஸ்கள் கர்நாடகாவில் இந்த தேசிய கொடியை தயாரிக்கக்கூடிய ஒரே ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு ஃபேக்டரியாக இருந்தது. அதை தாண்டி பாலியஸ்டர் துணியை உள்ள திணித்தவுடன் எந்த அளவில் அந்த 45,000 ஆர்டிசன்ஸ்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு மேல் லாபம் யாருக்கு? இந்தியாவில் மிகப்பெரிய மேனுஃபேக்சரர், பாலியஸ்டருடைய மேனுஃபேக்சரர் முகேஷ் அம்பானி 2 மில்லியன் டன் ஒரு வருடத்திற்கு ப்ரொடியூஸ் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி முகேஷ் அம்பானியுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். எங்கேருந்து பாலியஸ்டர் போகும், யார் வாங்குவார்கள், எதற்காக அதை பயன்படுத்துவார்கள் அனைத்தையுமே நீங்கள் புரிந்திருப்பீர்கள். 20 கோடி ஃப்ளாக் தேசிய குடிகள் 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள் இந்த நாட்டில் பறக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அறிவித்து விட்டார் அமித்ஷா அவர்கள். ஆனால் இதற்கு பின்னாடி என்னெல்லாம் கேள்விகள் இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். 20 கோடி ஃப்ளாக்ஸ்களை நீங்கள் எப்படி தைக்க போகிறீர்கள், யார் தைக்க போகிறார்? இதற்காக ஒரு வெப்சைட் அறிவிக்கப்பட்டது. இந்த வெப்சைட் பேர் hargartiranga.com. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா சப்ளையர்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. முதல் நாள் இந்த வெப்சைட் திறந்த போது 11 சப்ளையர்களுடைய பெயரை கொடுத்திருந்தார்கள். இந்த 11 பேரில் மேக்சிமம் குஜராத்தை சார்ந்த நபர்கள். அவர்களுடைய பெயர் இருந்தது, அவர்களுடைய சிட்டி இருந்தது, அவர்களுடைய ஃபோன் நம்பர் இருந்தது. ஆனால் அடுத்த 3-4 நாட்களுக்குள் ஒரு 50-60 சப்ளையர்ஸ்களை ஆட் செய்து விட்டார்கள். ஆனால் எந்த விதமான சர்நேமும் கிடையாது, எந்த விதமான கிராமமும் கிடையாது, எந்த விதமான கம்பெனி இன்ஃபர்மேஷனும் கிடையாது. மொட்டையாக அவர்களுடைய பெயர் ஆஷீஷ், ரவீந்தர், ரஜீப், ரம்னீஷ், ஆகாஷ், சுஜித், மனோஜ், முகம்மத், அனந்த்ஜீத், லக்ஷ்மண், பிரகதி, சுபாஷ், ஏதோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அழைக்கும்படி இந்த பெயர்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பெயர்களுடன் இணைக்கப்பட்ட அந்த நம்பர்களில் நாங்களும் தொடர்புண்டோம். இவர்களும் பேசும்போது ஆஃப் த ரெக்கார்ட் பல நபர்கள் எங்களுக்கு தகவல்களை கொடுத்தார்கள். சார், எங்களுக்கு ஃபோன் வந்தது. ஆனால் இந்த ஃபோனை வைத்து நாங்கள் எந்த அளவில் உறுதியாக இந்த மேனுஃபேக்சரில் இறங்க போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. காரணம், எங்களிடம் போதுமான அளவில் ஃபண்ட்ஸ் இல்லை, போதுமான அளவில் மெட்டீரியல் இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைத்தது. இந்த ஆர்டருக்காக நாங்கள் வேலை பார்க்க தொடங்கிவிட்டோம். சில நபர்கள் இன்னும் வேலையை கூட பார்க்க தொடங்கவில்லை. உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா 19ஆம் தேதி சந்தேஷ் என்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் குஜராத்தை பற்றி ஒரு செய்தி வந்தது. இந்த ஃபேக்டரிக்கு 1 கோடி ஃப்ளாக்ஸ்களுக்கான கொடிகளுக்கான ஆர்டர் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர்களிடம் விசாரித்த போது எந்த விதமான ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ஒஃபிஷியல் ஆர்டரும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எங்களுக்கு ஃபோனில் இந்த ஆர்டரை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக தான் நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு வென்டரிடம் கேட்டபோது, சார் எப்படி இது சாத்தியம் என்று எனக்கு தெரியவில்லை, வெறும் 18 நாட்கள் எங்கள் கையில் இருக்கிறது, சாதாரணமாக ஒரு 20 லட்சம் கொடியை நாங்கள் தயாரிக்க தொடங்கினால் கூட, ஒரு கொடிக்கான விலை 20 ரூபாயை நீங்கள் வைத்தால் கூட எங்களுக்கு 20 கோடி ரூபாய் தேவை. அந்த 20 கோடி ரூபாய்க்கு நாங்கள் எங்கே போவோம், எந்த பேங்க் எங்களுக்கு லோன் கொடுக்க போகிறது, எந்த வட்டி கடைக்காரன் எங்களுக்கு 20 கோடி ரூபாயை அப்படி தூக்கி கொடுக்க இருக்கிறார். அரசாங்கமும் எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அரசாங்கமே ஓப்பன் செய்த ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது இன்றைக்கும் நாங்கள் டெண்டரை தான் அப்ளை செய்து கொண்டிருக்கிறோம், இந்த டெண்டர் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று யாருமே கூறவில்லை. ஆனால் வேலையை தொடங்கிவிடலாம். 1 கோடி ஃப்ளாகிற்கான இந்த ஆர்டர் கூட எங்களுக்கு வேர்பலாக தான் கிடைக்கிறது ஒழிய எங்களுக்கு எந்த விதமான அரசு ஆர்டர் கிடைக்கவில்லை. வேர்பல் அதாவது வாய் வார்த்தையாக இந்த ஆர்டரை கொடுத்து வருகிறார்கள். 20 லட்சம் கொடிகளை தயாரித்தே விடுகிறோம், 20 கோடி ரூபாய் எங்களுக்கு ஒரு நபர் கொடுத்தே விடுகிறார் என்று நம்பலாம். ஆனால் அந்த 20 லட்சம் கொடிகளை பேக் செய்து
அதற்கான சீலை வைத்து அதை டிரான்ஸ்போர்ட் செய்து கடைக்கு கடை கொண்டு போவதை யார் பார்ப்பார்? அதற்கான ஊழியர் கூட எங்களிடம் இல்லை, அந்த கெப்பாசிட்டியே எங்களிடம் இல்லை என்று கூறி வருகிறார் பல நபர்கள். சரி, கடைசி நிமிடத்தில் இந்த ஆர்டரை கொடுத்து எப்படி எங்களை இந்த அளவில் கொடியை தயாரிக்க சொல்கிறார்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை. அந்த அளவில் எக்ஸ்போர்ட்டான ஆள்கள் இருக்கிறார்களா, அந்த அளவில் எங்கள்கிட்ட மட்டீரியல் இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு கேட்காமல் திடீரென்று 17ஆம் தேதி இந்த அறிக்கை வெளிவருகிறது. அதற்கு பின் 20-21ஆம் தேதி நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்களை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பின் தான் எங்களுக்கு ஃபோன் வந்து இந்த செய்தியே வருகிறது, நாங்களும் இதில் இறங்கிவிட்டோம். இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். என் கையில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர், இது அரசாங்கத்துடைய ஆணை, அரசாங்கம் வெளியிட்ட இந்த சர்க்குலர். நிதின் குமார், அடிஷ்னல் ஜென்ரல் செக்ஷன் ஆஃபீஸர் அட்மின் ஜென்ரல், எங்கிருந்து வந்திருக்கிறது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ். இந்த அறிக்கையில் நீங்கள் தெளிவாக பார்த்தீர்கள்னா, வீட்டுக்கு வீடு இந்த கொடியேற்றக்கூடிய இந்த திட்டத்தை மக்களுக்கு முன் எடுத்து சென்று மக்களை அவர்களா மனம் வைத்து தானாகவே முன் வந்து தன் வீட்டுக்கு வெளியே கொடியை வைக்கும்படி இந்த கோரிக்கை, இதை ப்ரமோட் செய்ய வேண்டும், இதுதான் எழுதியிருக்கிறது. இதே இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இன் த லைட் ஆஃப் அபவ், ஆல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் டிபிஇ ஆர் ரிக்வெஸ்டட் டு மெயின்டைன் ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் ஆனர் அண்ட் ஃபாலோ த ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா. இந்த கொடிக்கான அதிகபட்ச மரியாதையை நாம் அனைவருமே கொடுக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை மக்கள் மனதில் நீங்கள் தான் எடுத்து செல்ல வேண்டும். இந்த விஷயத்தில் ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா, அதாவது ஃபிளாக்கான ஒரு கோட் நான் ஏற்கனவே படித்தபடி, அந்த ஃபிளாக் கோடை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். எப்படி சாத்தியம்? 20 கோடி ஃபிளாக்ஸ்கள், அதிலிருந்து பாதி 10 கோடி வந்தால் கூட ஒட்டுமொத்த ரோடுகளில் அதை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அதற்கான மரியாதை ஒவ்வொரு வருடமும் 15 ஆகஸ்ட் அன்று, இல்லை 26 ஜனவரி அன்று நீங்கள் சிக்னல்களில், டிராஃபிக் சிக்னல்களில் அந்த பிளாஸ்டிக் இந்திய தேசிய கொடியை பார்ப்பீர்கள். 2 ரூபாய், 5 ரூபாய்க்கு விற்று வருவார்கள். அந்த விழா முடிந்த உடனேயே அந்த கொடிகளுடைய நிலையை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், ரோட்டில் கலக்கும், யாருமே கை கூட வைக்க மாட்டார். இந்த அளவில் பாலியஸ்டரில் தைக்கப்பட்ட கொடிகள், காட்டனில் தைக்கப்பட்ட கொடிகள், வீட்டுக்கு வீடு வரும்போது அந்த அனைத்து கொடிகளுக்கான சரியான மரியாதை போய் சேருமா? அந்த இந்தியன் ஃபிளாக்கான கோட் சரியான முறையில் கையாளப்படுமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதை எப்படி நீங்கள் இறக்கி பத்திரமாக தன்னுடைய வீட்டில் வைப்பீர்கள், இது இன்னொரு கேள்வி. பல நபர்கள் செய்வார்கள், ஆனால் அனைவருமே செய்வார்களா, அது ஒரு கேள்வி. இதே நேரத்தில் என்னுடைய கையில் இன்னொரு சர்க்குலர் வந்திருக்கிறது. அதாவது மே 13ஆம் தேதியே கேபினட் செக்ரட்டரிகளை கூப்பிட்டு வைத்து இந்த ப்ரோக்ராமிற்கான அனைத்து விஷயத்தையுமே டிஸ்கஸ் செய்திருக்கிறார்கள். இதற்கு பின் ஹோம் மினிஸ்ட்ரி இதற்கான அப்ரூவலையும் கொடுத்துவிட்டது. மே 31ஆம் தேதிக்குள் அனைத்து மினிஸ்ட்ரியை சார்ந்த நபர்கள் ஹர் ஹர் திரங்கா இந்த யோஜனாவிற்கான பிளான்களை முன்வைக்க வேண்டும். அதாவது மே 13ஆம் தேதியே இந்த ப்ரோக்ராம்கான டிஸ்கஷன் நடந்த பின் எதற்காக இத்தனை நாட்கள் வரை நீங்கள் தாமதமாக்கினீர்கள்? 18 நாட்களில் 20 கோடி கொடிகளை எப்படி நீங்கள் தயாரிக்க இருக்கிறீர்கள்? ஏற்கனவே காட்டன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்கள், கைத்தறி தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த வேலையை 75 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், அவர்களிடம் 8 மாதம் 10 மாதம் 1 வருடத்திற்கு முன்னாடி இந்த ஆர்டரை கொடுத்திருந்தீர்கள்னா, இந்த 20 கோடி என்ன, அதற்கும் மேல் அவர்கள் தச்சு கொடுத்திருப்பார்கள். ஆத்ம நிர்பர் பாரத், இந்தியாவிலேயே சுய தொழிலுக்கான அந்த அங்கீகாரத்தை, அந்த பிரச்சாரத்தை பிரதமர் மோடி அவர்கள் கடந்த எத்தனையோ வருடமாக செய்து வருகிறார். இதே நேரத்தில் அதற்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். ஆனால் அதற்கு முன் 30ஆம் தேதி ஏப்ரல் 30, 2022ஆம் ஆண்டு பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கை, பிரதமர் மோடியுடைய வழிகாட்டால் 1 லட்சம் கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் காதி கிராம் உத்யோக் செய்திருக்கிறது. அதாவது தனியார் நிறுவனங்களை விட தாண்டி போய்விட்டது இந்தியாவுடைய அரசாங்க ஒரு நிறுவனம், காதி கிராம உத்யோக், கைத்தறி தொழிற்சாலை, எஃப்எம்சிஜி செக்டர்கள். இந்த அளவில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியை இந்தியா நடத்தி வருகிறது, அவர்களுடைய பெயரே இந்த பட்டியலில் இல்லை. ஃப்ளாக் சப்ளையர்கள் பட்டியலில் அந்த பெயர் அல்ல. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய
அரசு அங்கீகாரம் பெற்ற அந்த ஃபேக்டரியுடைய பெயர் இல்லை. யாரோ ஒரு நபர், யார் என்றே தெரியாது. அவர்களுக்கு கோழி தயாரிக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதா, அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதா, எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்களுடைய பெயர் இருக்கிறது. அவர்களிடம் கேட்கும்போது எங்களிடம் போதுமான அளவில் பொருளாதாரம் அல்ல, போதுமான அளவில் ஃபெசிலிட்டி இல்லை என்று கூறி வருகிறார்கள். எங்களுக்கு வர்பல் கம்யூனிகேஷன் தான் கிடைத்திருக்கிறது. சரி, இதே நேரத்தில் என் கையில் இருக்கக்கூடிய இன்னொரு காகிதம், காஷ்மீரிலிருந்து வெளிவந்த இந்த காகிதம், ஆஃபீஸ் ஆஃப் ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸர் சுதூரா பத்காம். என்ன நடந்தது இதை நீங்கள் பார்த்து விடுங்கள். ஹர் ஹர் யோஜனா இந்த சர்க்குலர் ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸர் வழியாக அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது டீச்சர்ஸ் குழந்தைகளுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. ஆஸ் பர் த டிரெக்ஷன் ஃப்ரம் த சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் பட்காவ், எச்ஓஐஸ் ஆஃப் திஸ் ஜோன் ஆர் ஆஸ்க்ட் டு கலெக்ட் 20 rupees பர் ஹெட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அண்ட் த ஸ்டாஃப் மெம்பர் ஆஃப் த ஸ்கூல் டு டிபாசிட் சேம் இன் ZEO ஆஃபீஸ் விதின் 4 days. ஹர் ஹர் யோஜனா, இந்த ஹர் ஹர் ஜண்டா திட்டத்திற்காக பர் ஹெட் ஒவ்வொரு மாணவரும் 20 rupees, ஒவ்வொரு டீச்சரும் 20 rupees, அந்த பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் 20 rupees எஜுகேஷன் ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸில் சப்மிட் செய்ய வேண்டும் 4 நாட்களுக்குள். இதே விஷயத்திற்கான இன்னொரு வீடியோவும் வெளிவந்திருக்கிறது. அந்த வீடியோவை முதலில் பார்த்து விடுங்கள். லவுட் ஸ்பீக்கரை போட்டு கடைகாரர்கள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவருமே 20 rupees உடனடியாக செலுத்துங்கள். ஹர் ஹர் திரங்கா என்கிற இந்த திட்டத்திற்காக செலுத்தாத நபர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று லவுட் ஸ்பீக்கரை போட்டு பேசியிருக்கிறார்கள். அந்த வீடியோவை பாருங்கள். தமாம் துகான்தார் ஹஜராத்தன் சுவன் அப்துல் கர்னி கி ஏம் தே தமன் லிமிட் பிகாரஸ் மசியவன் கேஸ் கே பேஷன் லாசமாஸ் அசோசியேஷன் இஸ்லேஷஸ் தமாம் அப்துல் கர்னி கி எஸ் கவர்மெண்டன் ஏ ஆகா சி சிக்கி மக்கட் ஹர் ஹர் திரங்கா பிரத் கச துகான்தாரஸ் ரசோதின் ஹுன் ஹுரப்பி அமி கத்ர تم چھتر پانے ہز جمع کرنے دفتر سندر سندر واجدار بہن بجن دام پرست کاسی دکاندار شیون دل کرنے کے پہک میں ڈسٹرک ایڈمنسٹریشن انتناگ پرست کاسی کے دکاندار شیون دل کرنے کے یس ہز ہر گھر ترنگا شو تمام شیون دل کرنے کے دماز گسن وہ ہے روپی کریں تم ہز جمع دفتر سندر یم کی من لاسن چاز دیوان پریر خطر ہو سکتا ہے تمن مہی کاروی گھت اس لیے پن پان بچا خطر یا باقی چیز یہ فارمیلٹی پور کر خطر گھن تم آج دفتر تو وہ روپیہ آج بھر دوں پیسے سر. जम्मू कश्मीर के कुछ इलाकों में प्रशासन ने छात्रों और शिक्षकों से 20 rupees जमा करने का आदेश जारी किया है. अनंतनाग में दुकानदारों को तिरंगे के लिए 20 rupees जमा करने को कहा है. ऐसा नहीं करने पर कार्रवाई की बात भी करी गई है. हालांकि बाद में प्रशासन ने सफाई दी. तिरंगा अभियान पूरी तरह स्वैच्छिक है. जम्मू एंड कश्मीर और सब இடங்களில் இதே போன்ற லவுட் ஸ்பீக்கர்களை கட்டி அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள், டீச்சர்ஸ்கள், கடைகாரர்கள் இவர்களிடம் 20 rupees வசூல் செய்வதற்கான ஒரு ஆணையை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி கொடுக்க மறுக்கக்கூடிய நபர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த வீடியோக்கள் வைரலானவுடன், இந்த லெட்டர் வைரலானவுடன், இல்லை இல்லை நாங்கள் இதெல்லாம் செய்யவில்லை, மக்கள் நினைத்தால் கொடியை கட்டலாம், மக்கள் நினைத்தால் அந்த 20 rupees கொடுக்கலாம், இல்லை என்றால் தேவையில்லை, எப்படி பிரட்டி பேசுகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். இது மட்டுமல்ல, இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா BIS சர்டிஃபைட் ஃப்ளாக் மேக்கிங் யூனிட், அதாவது BIS அங்கீகாரம் பெற்ற ஒரே ஒரு யூனிட் கர்நாடகாவில் இருக்கிறது. அங்கிருந்து தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஃப்ளாக் சப்ளை நடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய 45,000 தொழிலாளர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் நீங்கள் பாருங்கள். பாலியஸ்டரை இந்த புதிய ஃப்ளாக் கோடை மாற்றிய உடனே பாலிஸ்டரும் நீங்கள் சேர்க்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். July 27 இந்த அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கிறது. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பின் என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் 2.5 crore rupees பிஸ்னஸ் இந்த அமைப்பு பார்த்து வருகிறது. சம்யுக்த் சங்கா இவர்கள் தான் இந்த கொடியை தயார் செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த பாலியஸ்டரை உள்ளே கொண்டு வந்த உடனேயே வெறும் 70-80 lakh rupees ஆர்டர் மட்டும்தான் வந்திருக்கிறது. August 15 வருவதற்குள் அதிகபட்சம் 1 or 1.5 crore rupees பிஸ்னஸை மட்டும்தான் பார்ப்பார்கள். ஆனால் இவர்கள் கொடுக்கக்கூடிய இன்னொரு கதை, 2 வருடமாக எந்த விதமான பிஸ்னஸும் எங்களால் பார்க்க முடியவில்லை, லாக்டவுனிற்கு பின் ஒரு மிகப்பெரிய அளவில்
நாங்கள் இந்த 75 ஆண்டுகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இதை வைத்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கான பிஸ்னஸை நாங்கள் பார்ப்போம் என்று நம்பி வந்தோம். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்லாம் திடீர் என்று அனைத்தையுமே மாறிவிட்டது. பாலியஸ்டர் ஒரு சீப்பான மெட்டீரியல், அதில் எத்தனையோ மேனுஃபேக்சரர்ஸ்களை நீங்கள் இறக்கியிருக்கிறீர்கள். ஷார்ட் டேர்மில் அவர்களுக்கும் இந்த ஆர்டரை கொடுத்திருக்கிறீர்கள், எந்த விதமான தவறும் அல்ல. அவர்களுக்கும் இந்த பிஸ்னஸ் போய் சேர்ந்தால் எங்களுக்கு இந்த நாட்டிற்கு தான் லாபம். ஆனால் இதே விஷயத்தை இவர்கள் ஒரு 6 மாதம் 8 மாதத்திற்கு முன் செய்திருந்தார்கள்னா எத்தனையோ நபர்களுக்கு, எத்தனையோ காட்டன் மில்ஸ்களுக்கு வேலை கிடைத்திருக்கும், எத்தனையோ மில்ஸ்களை நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் பல்வேறு விதமான விஷயங்களை உள்ள திணித்து, அதுவும் லாஸ்ட் மினிட்டில் இந்த மாற்றங்களை கொண்டு வந்து அனைத்துமே சொதப்பதான் பார்க்கிறீர்கள். 45,000 ஆர்டிசன்ஸ்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட இருக்கிறது. இதற்காக மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கும் கடிதத்தையும் எழுதியிருக்கிறார்கள், ஒரு புரொட்டஸ்டையும் இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். யார் இந்த நபர்கள், எப்படி இந்த முடிவுகள் எடுத்து வருகிறார்கள்? இரவில் ஒரு விஷயத்தை நினைக்கிறார்கள், அடுத்த நாள் காலையில் இதை வித்து விடலாம், இதை வித்து விடலாம், இதை வித்து விடலாம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே வித்த பின் இன்னைக்கு தேசிய கொடிக்கான ஒரு புதிய திட்டம், அந்த கொடிக்கான மெட்டீரியல் ஒரு கார்பரேட் நம்பருக்கு, அந்த கார்பரேட் நம்பருக்கு போகக்கூடிய லாபத்தை நீங்க பார்க்க வேண்டும். பாலியஸ்டர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அவர்கள் தான் தயாரிக்கிறார்கள், அவர்களுக்கு தான் இந்த அனைத்து ஆர்டருமே போகும். ஆனால் எந்த விதத்தில் 18 நாட்களில் திடீர் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தேசிய கொடிக்கான அந்த கோட் ஆஃப் கண்டக்டையே நீங்கள் மாற்றி விட்டீர்கள், அந்த விதிமுறைகளையே நீங்கள் மாற்றி விட்டீர்கள். சுதந்திரம் கிடைத்த 75 ஆண்டுகள் நாம் அனைவருக்குமான ஒரு பெருமையான நாள், மிகப்பெரிய பெருமையான நாள். நாம் அனைவருமே நம்மளுடைய ஆஃபீஸில் வீடுகளில் கொடியை ஏற்றுவோம், தன்னுடைய நெஞ்சில் அந்த கொடியை குத்துவோம். ஆனால் சுயேட்சையாக இந்த நாட்டிற்காக, இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைத்து தியாகிகளுக்கும் இந்த மரியாதையை நாம் செலுத்துவோம். ஆனால் இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்து, இது போன்ற செய்ய முடியாத ஒரு டாஸ்கை கொடுத்து ஒரு குழப்பத்தை உண்டாக்குவது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் இந்த நாட்டு ஆசாதி கா சுவர்ணி மகோத்சவ் கொண்டாடப்படுகிறது என்று நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அமித்ஷா அவர்கள் 18 நாட்களுக்கு முன் ஒரு திட்டத்தை அறிவித்து 18 நாட்களுக்குள் 20 கோடி குடிகளை தயாரிக்க வேண்டும். ஆனால் அதற்கான எந்த விதிமுறையும் எந்த பிளாட்ஃபார்மையும் தயாரிக்காமல் சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.